ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணோம், சோஷியல் இஷ்யூவாக இருக்கணும் அண்ட் அது வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்கணும் அப்படின்னு யூடியூபுக்கு போனேன். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய ரிசர்ச்சை. ரிசர்ச்னு சொல்ல முடியாது, சும்மா ஒரு நார்மலாக வந்து ஹிண்ட்டு, ஒரு ஹிண்ட்டுக்காக நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துட்டே இருந்தேன் யூடியூப்பில். என் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, என் யூடியூப் லிஸ்ட் சஜஷன் லிஸ்ட்டில் நான் யூடியூப் யூஸ் ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய யூடியூப் சஜஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து அடோப் டியூட்டோரியல் அண்ட் கேமரா பார்த்தீங்க, கேமரா பற்றி மட்டும்தான் இருக்குது. இது இது ரெண்டு சார்ந்த விஷயம் தான் நிறைய இருக்கும். ஸோ இதில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது எதுவும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ட்ரெண்டிங்க்கு போவோம். ட்ரெண்டிங்கில் வந்து ஏதாவது இருக்குதான் பார்ப்போம். ஸோ ட்ரெண்டிங்கில் போனேன். ட்ரெண்டிங்கில் போயிட்டு பார்க்கும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். அது என்னென்னு நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இதை பார்த்தோன்னே செம ஷாக் ஆகிடுச்சிருங்க. ரியலி ஐ ஆம் ஷாக்டு. ரொம்ப ஒரு இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை கவர் பண்ணோம். செகண்ட் வந்து புதிய கல்விக் கொள்கைகள் பற்றி கவர் பண்ணோம். தேர்ட் வந்து ராமர் கோயில் பற்றி கவர் பண்ணேன். இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ போகணும். இந்த மூணுமே மூணுத்தோட லிங்க் ஆயிடணும் அப்படின்னு முடிவு எடுத்தேன். ஸோ அதனால் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணிவிடுங்க. பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுறேங்க. ஏன் டிஸ்லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறேன். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, சிம்பிள் தான். ஜஸ்ட் இப்படின்றதுக்குள்ள ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து புதிய கல்விக் கொள்கைகள் பற்றி சொல்கிறேன். புதிய கல்விக் கொள்கையில் ஒரு பெரிய டிராபேக் மட்டும் தான் சொல்ல போகிறேன். நான் வந்து எந்த ஒரு அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றி பேச போகிறதில்ல. எனக்கு பிடிக்காத விஷயத்த மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான், கேட் எக்ஸாம். கேட் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஓகே குட் சூப்பர். ஏன்னா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நமக்கு பிடிச்ச காலேஜ், என்னோட ப்ளஸ் டூ மார்க் லோவாக இருந்தாலும் பிடிச்ச காலேஜ் நான் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மார்க் வச்சுட்டு அந்த காலேஜில் நான் ஈஸியாக போயிடலாம், இது குட். ஆனால் இந்தியா ஃபுல்லாக இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்கிறவனுக்கும், சிபிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறவனுக்கும், ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிக்கிறவனுக்கும், மூணு பேருமே ஒரே விதமான கேட் எக்ஸாம்னா நீட் எக்ஸாம் மாதிரி தான் ஆகும். யாராலையும் டாக்டர் ஆக முடியாத மாதிரி பிடிச்ச படிப்பை அவங்களால படிக்க முடியாது, பிடிச்ச காலேஜை அவங்களால சூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பெரிய 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 டிராபேக். புதிய கல்விக் கொள்கைகளில் மாணவிகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் எட்டுனு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்படி எட்டுனு வந்திருந்தாங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவுமே 7000 மாணவிகள் கர்ப்பம் இருக்க மாட்டாங்க. இந்த 7000 பேரோட வாழ்க்கை கேள்விக்குறி. இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க தெரியல, இவங்க அடுத்து எப்படி வாழ போகிறாங்க தெரியல, இல்லை இவங்க அதாவது ஸ்கூல் கண்டினியூ பண்ண போகிறாங்களா தெரியல, இல்லை ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு மேரி பண்ணிக்க போகிறாங்களா தெரியல. இது எல்லாமே இதை இவங்க ஒழுங்காக வந்து ஒரு பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் எட்டு வந்தாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் நிறைய ஒடுக்குமுறை இருக்கும். என்ன தான் ஃபெமினிசம், என்ன தான் வந்து ஃபெமினிசம் இருந்தாலும் ஒரு பெண்களுக்கு நாங்கள் எல்லாமே செய்கிறோம், பெண்களுக்காக நாங்கள் போராடுறோம் இதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர, நீங்களோ நானோ செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான முயற்சிகள் ஏதாவது செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. உண்மையிலே நான் செஞ்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 5-6% செஞ்சுருக்கேன். நான் ஒத்துப்பேன், ஒரு 5-6% இவங்களுக்காக கஷ்டப்பட்டுருக்கேன், இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் செஞ்சுருக்கேன் அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் அது. ஸோ இவங்களுக்கு இந்த பாதுகாப்பான விஷயம் அரசு எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய எடுத்து வந்திருக்கு. ஆனால் அந்த நிறையுமே எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிருந்தால் இந்த 7000 பேரோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகியிருக்காது, கண்டிப்பாக ஆகியிருக்காது. அடுத்து இந்தியா ஃபுல்லாகவுமே ஒரு பெரிய ஸ்கூல் எடுத்து நீங்கள் பெரிய ஸ்கூல்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் தான் இருக்குது, லக்னாவில் சிட்டி மாண்டேரிய ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூல் மட்டும் தான் இருக்குது. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வர ஃபண்ட்ஸ் மூலமாக எங்கள் இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோட ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூலில் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் பசங்க தான் படிக்கிறாங்க. நிறைய பழங்குடியினர் பசங்க, அவங்களுக்கு என்ன இன்டர்நேஷனல் சிலபஸ் இன்டர்நேஷனல் சிலபஸ், ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, என்னென்ன சிலபஸ் வேணுமோ அந்தந்த சிலபஸ், எந்த பாடத்தை சூஸ் பண்ணுமோ அந்த பாடத்தை சூஸ் பண்ணி அவங்களுக்கு விருப்பப்பட்டது படிக்கலாம். ஸோ இந்த ஸ்கூல் பற்றி நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னா, அயோத்தியில் இந்த ரெண்டு நாளாக ஒரு பெரிய கிராண்ட் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, ராமர் கோயில் கட்டுறது. இதுக்காக பிரதமர் மோடி, யோகி ஆதித்யநாத் இவங்க மாதிரி முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் அங்கே போய் கலந்துக்கிறாங்க. பிரதமர் மோடிக்கு இதுக்காக தனியாக ஒதுக்கிட்டு வந்து பார்க்குற டைம் இருக்கும்போது ஒரு பெரிய இந்தியா ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷன் சிஸ்டமை டெவலப் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நான் ராமர் கோயில் கட்டுறது வந்து எதிர்க்க மாட்டேன், ஒரு எனக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு சே ராமர் கோயில் கட்டுறது வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியிலே மேக் பண்ணப்பட்டது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது. இது இதெல்லாம் செய்யும்போது பிரதமர் மோடிக்கு வந்து இதுக்கான டைம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு கல்விக் கொள்கையை எடுத்துன்னு வந்திருக்கலாம், இன்னும் பெட்டராகவும் எடுத்துன்னு வந்திருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கு மேலே எங்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா இதுக்கு நீங்கள் பேஷன்ஸாக பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வீடியோட கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஒரு பெரிய ஒரு லாஸ் ஒன்று எடுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய லேப்டாப் ஃபுல் டெட். அண்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்னோடய ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் தான் வாங்கி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைங்க இருந்தால் கோச்சிக்காதீங்க, அங்கங்கே சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் விட்டுட்டு இருந்தால் கோச்சிக்காதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு புதுட்டு பார்ப்போம். பாய்.